கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களிடத்திலே ஒரு யஹூதியா ஒரு பெண்மணி வந்தார்கள். அன்ன யஹூதியா ஜாஅத் தஸ்அலுஹா ஃபகாலத், ஒரு உதவிக்காக வந்துவிட்டு அந்த யஹூதி பெண்மணி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே சொன்னார்கள், அஆதகில்லாஹு மின் அதாபில் கபர், ஆயிஷா அவர்களே உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக. என்ன சொன்னார்கள்? உங்களை அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இது புதிதாக இருந்தது. இந்த வாழ்க்கையை பற்றிய முழுமையான ஞானத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை சஹாபாக்களுக்கு அறிவிக்காமல் இருந்தார்கள். அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, கபூரிலே மக்கள் வேதனை செய்யப்படுவார்களா? கபூரிலே மக்கள் வேதனை செய்யப்படுவார்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமா ஆயிஷா அவர்களே, கபருடைய வேதனை என்பது உண்மை என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். நீங்கள் கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து நான் கேட்டதற்கு பிறகு, ஃபமா ரஐதுஹு பஅது ஃபீ ஸலாத்தின் இல்லா தஅவ்வத மின் அதாபில் கபர், அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு பிறகு எந்த தொழுகையும் முடிக்க மாட்டார்கள், எந்த தொழுகையையும் முழுமைப்படுத்த மாட்டார்கள், கபருடைய வேதனைக்காக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடாமல். சுப்ஹானல்லாஹ், யார் தேடுகிறார்கள்? அதை பார்க்க வேண்டும். யார் தேடுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய ஹபீப், நன்மைகளை சுமந்தவர், பாவங்கள் இருந்து நீங்கியவர், அல்லாஹ்வால் சுத்தப்படுத்தப்பட்டவர், சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டவர், சொர்க்கத்திலே முதல் முதலாக கதவை தட்டக்கூடியவர், முழு சமூகத்தையும் சொர்க்கத்திலே நுழைப்பதற்காக ஷஃபாஅத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு வாங்கி கொண்டவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு தொழுகையும் முடிக்க மாட்டார்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் தஷஹதுடைய அந்த அத்தஹியாத்துடைய அந்த நிலைமையை முழுமைப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே இந்த கபருடைய வேதனைக்காக பாதுகாப்பு தேடாமல் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வேதனை என்பது எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு சிந்திக்கத்தக்கது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலைமையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமல் கபுரு ரௌதத்தும் மின் ரியாலில் ஜன்னா அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின்னார். ஒன்று, கபருடைய குழி என்பது சொர்க்க பூஞ்சோலைகளில் பூஞ்சோலை ஒரு பூஞ்சோலையாக இருக்கலாம், அல்லது நரகத்துடைய படுகொலிகளில் ஒரு படுகொலியாக இருக்கலாம். யாருக்கு எது என்பதை அவர்களுடைய அமல்கள் தான் தீர்மானிக்கும். எது தீர்மானிக்கும்? பெயர் தீர்மானிக்காது, ஆட்சி அதிகாரங்கள் தீர்மானிக்காது, அழகு தீர்மானிக்காது, செல்வம் தீர்மானிக்காது. யாருக்கு சொர்க்கத்துடைய பூஞ்சோலை, யாருக்கு நரகத்துடைய படுகொலி என்பதை அவர்களுடைய நல்லறங்கள் தான் தீர்மானிக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே.